வணக்கம் பிரவீன், நம்ம பிரவீன் பன்னீர். ஆம புகுந்த வீடு வந்து உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்துல பழமொழியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கும் நான் சொல்ல போற இந்த கதைக்கு வந்து ஒரு தொடர்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன, எப்படி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியா புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ஸ்டோரி, நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டூடு பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை கிட்டத்தட்ட இன்னைய தேதியிலிருந்து இந்த 2022 ஆண்டுலேருந்து ஒரு 332 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொரிஷியஸ் தீவு அப்படி சொல்லக்கூடிய ஒரு தீவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்தியன் ஓஷன்ல இந்த மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவு நாட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தீவு நாடுகளோட ஒரு ஒருங்கிணைப்பு தான் அந்த மொரிஷியஸ் என்ற நாடு. அந்த நாட்டில் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. அந்த நாட்டில இருந்த அந்த பறவை அழிச்சதே மனிதன் தான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு வரலாறு பேசப்பட்டு தான் இருக்கு. இந்த பறவை எப்ப தோன்றின பறவை, இந்த பறவை மனிதர்களால எப்படி அழிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். அதை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஹிந்தி மூவிஸ் வந்தாலும் சரி, இல்ல தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வெக்கேஷன் வந்தாலும் சரி, இல்ல சின்ன சின்ன சீரியல் நடிக்கிற சீரியல் ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி ஆக்ட்ரஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வெக்கேஷன் டைம் வந்ததுனாலே போதும், எல்லாருமே பொதுவா மொரிஷியஸ் என்ற தீவுகளுக்கு போயிட்டு அங்க வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தீவுகளா இருக்கு. அதுக்கப்புறம் இயற்கை ஏழு கொஞ்சம் ஒரு தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொரிஷியஸ் தீவுகளை சொல்லலாம். முதல் முதல்ல 1507 ஆண்டு தான் முதல் முதல்ல அந்த மொரிஷியஸ் தீவுகளை போர்ச்சுகீஸ்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த தீவுல வந்து மனித காலச்சு கூட படவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு தீவுகளா இருந்திருக்கு. வச்சுப்போமே, என்னைக்கு மனிதர்கள் அந்த தீவுகளை போக ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கூட சொல்லலாம். போர்ச்சுகீஸ்கள் அங்க போயிட்டாங்க, அவங்க முதல் முதல்ல அங்க போயிட்டு சின்ன சின்ன கூடாரங்கள் மூலியமா கட்டிட்டு அந்த இடத்துல கிடைக்கிற அந்த பீச்ல கிடைக்கிற மீன்கள் இல்ல காட்டுக்குள்ள கிடைக்கிற பழ வகைகளை சாப்பிட்டு வாழ்ந்துருந்தாங்க. அந்த தீவுல மனிதர்கள் போறதுக்கு முன்னாடி வந்து அந்த தீவுல வந்து எக்கச்சக்கமான டூடு பறவைகள் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எக்கச்சக்கமா ரொம்ப நெருக்க நெருக்கமா இந்த டூடு பறவைகள் வந்து அந்த தீவுகளில் வாழ்ந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிக்சரை பார்த்தவொடனே டைனோசர் மாதிரி தெரியும், ஆனா இது வந்து இந்த பறவை இனத்துக்கும் டைனோசர் இனத்துக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த டூடு பறவை இனத்துக்கும் புறா இனத்துக்கு வந்து ஒரு நெருக்கமான டிஎன்ஏ தொடர்பான ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த பறவை இனத்தை முதன் முதல்ல அந்த 16 வந்து மனிதர்கள் பார்த்துட்டாங்க. அடுத்த ஒரு 190 வருஷத்திலே இந்த ஒட்டுமொத்த இனத்தையே மனிதனம் வந்து அழிச்சிட்டாங்க அப்படி கூட சொல்லலாம். டூடு பறவைகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனா இந்த பறவைகளுக்கு வந்து பறக்க தெரியாது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ புறாக்களுக்கு தொடர்பான ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, புறாக்கள் பறக்குது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 1 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த பறவைகள் வந்து பறந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த மொரிஷியஸ் தீவுகள்ல அந்த மொரிஷியஸ் தீவுகள் வந்து எப்பவுமே செல்வம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லா மரங்களையும் பழங்கள் வந்து அப்படின்னா பழுத்து தொங்கிட்டு இருக்கும். அந்த பழங்களை வந்து ஈஸியா சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகளை சொல்றாங்க. இப்போ மனிதர்களுக்கு ஒரு விஷயம் நெருக்கமா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோமே, இப்போ மனிதர்களே ரெகுலரா சாப்பாடு கிடைச்சிட்டே இருந்ததுன்னா மனிதர்கள் வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி இந்த பறவைகளுக்கு தேவையான உணவு வந்து தேடாமலே கிடைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால பரிணாம வளர்ச்சி அடைந்த இந்த பறவைகள் வந்து பறக்க தெரியாம போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப உடல் பருமம் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த நெருப்பு கோழிலாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி வளரும்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட சராசரியான 3 அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு பறவை இனம் அப்படி சொல்லிட்டு இந்த இனத்தை சொல்றாங்க. இந்த பறவை இனம் பொதுவாகவே ஒரு 15-25 கிலோகிராம் எடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. கடைசியா 1690 கொல்லப்பட்ட இல்ல இறந்து போன ஒரு பறவையோட எலும்பு கூட வந்து 1837 கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1837 கண்டுபிடிச்ச அந்த எலும்பு கூடங்களை வச்சு ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததுல இந்த எலும்பு கூடுதான் இந்த பறவை தான் கடைசியாக இறந்து போயிருக்க ஒரு பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த எலும்பு கூட இருந்து கிடைச்ச அந்த பறவையோட டிஎன்ஏ வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல கொஞ்சம் அந்த பறவையோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி இந்த பறவையினம் வந்து நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமான ஒரு பறவையினம், எந்த ஒரு இனத்து கூட வந்து இந்த பறவையினம் வந்து சண்டையே போடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மொரிஷியஸ் தீவுகள்ல வந்து வேட்டையாடுற மாதிரியான எந்த ஒரு உயிரினமும் இல்ல, அதனால இந்த பறவையினம் வந்து ரொம்ப அதிக எண்ணிக்கையில காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்ப மனிதர்கள் போனாங்களோ அப்பவே இந்த பறவையோட
இனிமே அழிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. ரொம்ப சோம்பேறியான ஒரு உயிரினம் அப்படி சொல்லிட்டு இந்த டூடு பறவைகளை சொல்லலாம். இந்த டூடு பறவையோட இனம் அழிஞ்ச உடனே வேற ஒரு இனத்துக்கும் அழிவு ஏற்பட்டுடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த வேற ஒரு இனம் எது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அல்பாரியா அப்படி சொல்லக்கூடிய ஒரு மரமா, அந்த மரத்திலிருந்து பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்த இந்த உயிரினம் அப்படி கூட சொல்லலாம் இந்த டூடு பறவைகளை. எப்போ இந்த டூடு பறவை அழிய ஆரம்பிச்சுதோ அதோட அந்த மரத்தோட இனப்பெருக்கு வந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா அந்த கல்வரி அப்படி சொல்லக்கூடிய அந்த மரம் வந்து அந்த மொரிஷியஸ் தீவுகளில் மட்டும்தான் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மரத்தை வந்து வேற கண்டங்கள் முழுவதுமே எடுத்துட்டு போய் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திலிருந்து கொஞ்சம் விதைகள்லாம் எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து தங்களுடைய சொந்த ஊர்ல வந்து கொஞ்சம் விளைவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விதைகள்லேருந்து எந்த ஒரு செடியும் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டூடு பறவைகள் அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்து அந்த டூடு பறவையோட எச்சத்தின் மூலியமா மட்டும்தான் அந்த இப்போ ஒரு பறவை எச்சம் போட்டுடுச்சுன்னா அது என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டோ அதோட விதைகளும் அதோட எச்சமும் மிக்ஸ் பண்ணி தான் வரும்ல. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா மட்டும்தான் இந்த கல்வரி மரத்தை வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியர்கள் அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ இந்த டூடு பறவை அழிய ஆரம்பிச்சிருதோ அதுக்கப்புறம் அந்த மரத்தோட இனமும் அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு எக்கச்சக்கமான கல்வரி மரங்கள் வந்து அந்த தீவுல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியர்கள் சொல்றாங்க. அது எல்லா மரமே கிட்டத்தட்ட ஒரு 350-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 200-300-150 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட இப்போ விளைய வச்சா கூட அந்த மரத்தை வந்து விளைய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஜுராசிக் பார்க் படத்துல வந்து அந்த டைனோசர்களோட டிஎன்ஏ கிடைச்சிருல, அந்த டிஎன்ஏ வச்சு ஆராய்ச்சி பண்ணி வந்து இந்த டைனோசர்களை வந்து வளர்க்கணும், உருவாக்கணும், அதோட முட்டைகளை வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அந்த டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமா. அதே மாதிரி இந்த டூடு பறவைகளோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டைனோசர்ஸ் எப்படி ரிசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்ணு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது கூடவே இந்த டூடு பறவைகளோட டிஎன்ஏ வச்சு இந்த பறவைகளை வச்சு உருவாக்கணும், இந்த பறவைகள் வந்து திருப்பியும் வந்து நம்ம பூமியில தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான முயற்சிகள் வந்து ஆராய்ச்சிகள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வழியா இந்த டூடு பறவை வந்து மனிதர்கள் வந்து உருவாக்கிட்டாங்க, எக்கச்சக்கமா இனப்பெருக்கம் பண்ண வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் கற்பனை இல்ல. இப்போ பீஃப், சிக்கனு, மட்டனு, போர்க்கு இந்த மாதிரியான உணவுப் பொருள் வந்து எப்படி உலகம் முழுவதுமே எல்லா மக்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த டூடு பறவையோட ஃபிஷ்ஷை வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் பொருளாக மனிதர்கள் மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதத்துல இந்த ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ற நபர்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் இன்னையே சொன்னேன்ல ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, வீடு தான் அந்த மொரிஷியஸ் தீவு, ஆமை தான் மனித இனம், உருப்படாம அழிஞ்சு போனது அந்த டூடு பறவைகள், அழிய போறது அந்த கல்வரி சொல்லக்கூடிய அந்த மரமினம். உலகத்துல வந்து ஒரே ஒரு உயிரினத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோமே, மீதி எல்லா உயிரினமும் வந்து ரொம்ப சந்தோஷமா செல்வ செழிப்பா நிம்மதியா வாழும். அது எந்த உயிரினத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நான் ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுனே கண்டிப்பா நம்ம சேனல்ல என்னுடைய வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நன்றி.